Assalamualaikum, Vanakkam, Aibowan, welcome to CGC Talk Shop. This is me, Fatima Rinosa. In the video, particular, I will talk about one thing. You know, we all know that we have seen one issue. In the Mattakkalappu, Janadhipathi avargal, 2-4 Vijayam Kundu, or Paadasaalai Nigazhchi, adhaavadhu, neethu Michael School, innaikku Sengaladi Central College, poradhaaga, avar 2-4 anga vandirukkaru, Paasikkudavula thangi irundhu, indha nigazhchigalukku vandhu, thalaimai thaangi pesuradhukaga, vandirukka time, neethu மட்டக்களப்பை சேர்ந்த மங்களாராமைய விஹாராதிபதி சுமண தேரர் என்ன பண்ணாரு, கையில ஒரு ஈக்கில் மாறும், கையில ஒரு தும்பு தனியும் கொண்டு போயிட்டு, நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், நீங்க எங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டீங்க, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய பேனர் இருந்தது, ஒரு கட் அவுட் இருந்தது. அந்த கட் அவுட்டை என்ன பண்ணார்னா, அதெல்லாம் காமிக்க மறந்துட்டேன் நான் நேற்று, ஏன்னா லென்த்தியாக ஆயிரும், வீடியோ ரொம்ப நீளமாயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ரொம்ப ஷோட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ என்ன பண்ணார்னா, அந்த தும்புதடியால் ஒரு ஜனாதிபதியில் அந்த கட் அவுட் இருக்கு இல்லையா, பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அது இப்படி இப்படி செஞ்சார். அது இதுவே ஒரு இஸ்லாமிய மதகுரு நேற்று பண்ணி இருந்தா, சும்மா தடவி இருந்தா, அடிக்கலாம் வேண்டாம் தும்பு தடியால, லைட்டா ஒரு தடவி, இல்லைனா ஜஸ்ட் தும்பு தடியால அந்த கட் அவுட்டுக்கு மேல ஒரு கை பட்டிருந்தா அவனோட கையே இன்னைக்கு இருந்திருக்காது. இதுவே ஒரு இந்து மதகுரு ஒரு பூசாரி போய் அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு அவருக்குரிய பதவியே இருந்திருக்காது, நாடு கடத்தப்பட்டிருப்பாரு. இதுவே ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த ஒரு ஃபாதர் போய் பண்ணியிருந்தா இன்னைக்கு விமர்சிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா நேத்து ஹாமுதுரு பண்ணதுனால அது கேள்வி கேட்க பட இல்லை. அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ போடப்பட்டிருந்தது, அதில் அவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் காலையில் அவர் சொன்னதில் என்னென்னா, இந்த ஷரியா பல்கலைக்கழகத்தை நீங்கள் திரும்ப ஹிஸ்புல்லாக கொடுத்துட்டீங்க, ஆனால் முஸ்லீம்கள் நல்லவங்கன்னு அவர் அதில் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் பேசுகிறார் என்னென்னா, இங்கே இப்போ முஸ்லீம்களை நல்லவங்களாக காட்டி தமிழர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்களை வந்து கெட்டவங்களாக காட்டினாக்கா அப்போ முஸ்லீம்கள் நம்ம மேலே வந்து கோவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அவர் வச்சிருக்கலாம். இதை தாண்டி இவர் முஸ்லீம்களுக்காக சாதகமாக பேசிட்டாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு நம்ம வாய முடிட்டிருந்தாலும் பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனை ஏற்படலாம், இதுதான் உண்மை. தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி, யாது ஊரே யாவரும் கேளிர், எல்லாருமே நம்ம சொந்தம் தான், மொழியால் நம்ம ஒன்றுபட்டிருக்கோம். நம்மளுடைய மொழி வந்து செந்தமிழ் செம்மொழி, இது வந்து ரொம்ப பழமையான ஒரு மொழி, அந்த மொழியால் நம்ம ஒன்றுபட்டிருக்கோம். நம்மளுடைய வந்து மதம் வேறமாக இருக்கலாம், நாங்கள் வந்து அல்லாஹ் வந்து வணங்குறவங்களாக இருக்கலாம், நீங்கள் வந்து முருகனை வணங்குறவங்களாக இருக்கலாம், அவங்க வந்து ஜீசஸை வணங்குறவங்களாக இருக்கலாம், ஆனால் பேசுறது தமிழ் மொழி இல்லை. அம்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, மதர் அப்படிங்கிறதுக்கும் அம்மா அப்படிங்கிறதுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ இங்கே மொழியால் வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்றுபட்டோம் அப்படின்னா நம்மளை அசைக்க முடியாது. இங்கே தமிழர்கள் அப்படின்னு வரும்பொழுது கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சைவ மதத்தவர் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்த மூன்று மதத்தவர்களும் சேர்ந்து தமிழர்களாக நம்ம பார்க்கணும் முதல்ல. அந்த அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பிரச்சனையில் முதலாவது தமிழர்களாக ஒன்று செய்யணும். நீ முஸ்லீம் தானே, இங்கே எங்களுக்கு தானே ஏசுனா, நீ எதுக்கு இங்கே வர்ற, உங்களுக்கு தானே ஏசுனாங்க, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு வரோம் அப்படின்னா இப்படியே பிரச்சனை வந்துட்டுருக்கும். இந்த சுமண தேரர் வந்து நேற்று அந்த பல்லை கழிச்சிட்டு பேசின விதம், கையை நீட்டி பேசின விதம், ஒரு அரசாங்க அரசாங்க அதிகாரிக்கெல்லாம் ஒரு ஆமுதுரு போயிட்டு கையை நீட்டி என்னடா என்ன என்ன பெரிய கேம் அப்படின்னு கேட்டா கேட்டுட்டு போட்டோமே, அதாவது ஆமுதுரு வாச்சே. இப்போ ஜென்ரலாக ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு வந்து கிளம்பு சைடுக்கு வந்தாலும், இப்போ ஒரு ஒரு செமினார்னு வச்சுக்கோங்க, ஒரு மதத்தலைவர் ஒவ்வொரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மதத்தலைவர்கள் வந்து உட்காருறாங்கன்னா எல்லாரும் நோமலாக அவங்களோட சேரில் வந்து உட்காருவாங்க. ஆனால் அவங்க வந்து உட்காரும் பொழுது அவங்க கீழே ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் உட்காரும், நிறைய பேர் அப்படி வரையும் மாட்டாங்க. ஸோ சரி, இப்போ இங்கே வந்து எல்லாரும் முதல்ல சமத்துவம்னு ஒன்று வேணும். இது பௌத்த நாடு. இன்னைக்கு இன்னைக்கு மனோகணேசன் வந்து 2 நாட்கள் முன்பாக ஒரு தனியார் சேனலுக்கு வந்து செமி கவர்மெண்ட் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது பௌத்த நாடு கிடையாது, இது எல்லாரும் சேரக்கூடிய ஒரு நாடு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கிக்கோங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சாதான் இங்கே வாழ முடியும். எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் விஹாரையை கட்டுறீங்க. நல்லிணக்கம் என்றால் தேசிய ஐக்கியம், தேசிய ஐக்கியம் என்பது முதல் நிபந்தனை என்றால் சமத்துவம், சமத்துவம் இல்லாவிட்டால் தேசிய ஐக்கியம் வராது. இந்த நாட்டிலே சொல்கிறேன், பல முறை சொல்கிறேன், சிங்கள மக்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன், போல பாராமல் சொல்லியிருக்கிறேன், இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லீம் நாடு, பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க நாடு, சிங்கள மொழி தமிழ் மொழி பேசப்படும் நாடு, ஆங்கில மொழி இணைப்பு மொழியாக கொண்ட நாடு, பல மொழி பல இன பல மத நாடு சொல்வது என்ன பிரச்சனை, காலையில சொல்லியிருக்கிறேன். இப்போ நேற்று சுமண தேரர் போய் எங்களுக்கு யுத்த டைம்ல நாங்கள் இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் உள்ள சிங்கள மக்களை நாங்கள் எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ யுத்த டைம்ல தானே, எவ்வளோ நாட்களுக்கு முன்பா 30 வருஷம் டைம்ல நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ அங்கே தமிழர்கள் போயிட்டு தங்களுடைய மேய்ச்சல் தரை நிலங்களாக அது பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலங்களாக போயிருச்சு, அதில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. இப்போ போயிட்டு எங்களுடைய நிலத்தை தாடா அப்படின்னா இது பிரச்சனைக்கு வழிவகுக்கிற இடம் இல்லையா? அப்போ அவர் வந்து நடந்துகிட்ட விதம் எல்லாமே வந்து இவருக்கு பின்னாடி இருந்துட்டு ஒரு பெரிய சக்தி வந்து இயக்கிட்டு இருக்கு.
அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு. ரணில் அவர்கள் வந்து இப்ப அவரு வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து பேசுறோம், என்ன பிரச்சனை வந்து பேசுறோம்னு அவர் எங்கேயோ சொல்லியிருக்காரு. சொன்னதுனால நேத்து மட்டக்களப்புக்கு வந்த டைம்ல நேத்து மைக்கேல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தமிழாலையும் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு, சிங்களத்தினாலே வந்து பாடப்பட்டுச்சு. அவர் நல்லா பேசிட்டு தான் போயிருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நேத்து வந்துட்டு இந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது சுமண தேரர்லாம் இருந்த ரோட்ல அவர் போகலையா, வேற ஒரு ஷார்ட்கட் ரோட்னாலதான் பாசிக்குடாக்கு திரும்ப போய் தங்கி இருந்து இன்னைக்கு காலையில போயிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம் நம்ம. இது போக இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நேத்து சுமண தேரர் போய் வந்து போராடும் பொழுது போலீசார்கள் காலில் வணங்கி அவர் கீழே விழுந்துடாம அவரை வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு பக்கத்துல வந்து அவரை வந்து கத்தும் போது கூட அப்படின்னு சொல்லிட்டு காலில் வணங்குற மாதிரி உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்துல உள்ள இந்த மேய்ச்சல் தரை நிலத்தில் உள்ள 990 பண்ணையாளர்கள் அங்கிருந்து விரட்டியிருக்காங்க. விரட்டிட்டு தான் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரும்பான்மையை சேர்ந்த விவசாயிகளை கொண்டு போய் அங்கே குடியமர்த்தி பயறு கௌப்பி அதெல்லாம் கொண்டு போய் நட்டியிருக்காங்க. அதுதான் நேற்று அவர் சொன்னார், அப்போ எங்கடாக்கள் போய் அங்கே வந்து விவசாயம் செய்யக்கூடாதா, நீங்கள் விவசாயத்தை செய்யுங்க பிரச்சனை இல்லை, ஏன் இன்னொருத்தர இடத்துல போய் செஞ்சுட்டு இப்போ பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா. அப்போ அந்த 990 பண்ணையாளர்களுக்கு மேற்பட்டவங்க இவங்க திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் உள்ள பண்ணையாளர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் அதாவது வலிந்து காணாமல் பக்கம் ஆக்கப்பட்டவர்களோட உறவினர்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இப்படி பல பேர் அங்கே போயிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, போராடி இருக்காங்க. காலையில் போராடி இருக்கும்பொழுது, ஏன்னா அவங்க எங்கே போராடி இருக்காங்கன்னா மட்டக்களப்பில் உள்ள செங்கலடி ஏரியாவில் வந்து போராடி இருக்காங்க. செங்கலடியில் உள்ள மத்திய கல்லூரிக்கு தான் இன்னைக்கு ஜனாதிபதி வர இருந்திருக்காரு. அப்ப இவங்க வந்து ஸ்டார்டிங்லயே நாங்க வந்து அமைதியா போராடிட்டு போலாம், எந்தவித பிரச்சனையுமே வேண்டாம் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ஆனா போலீசார் நான் சைடுல ஒரு காணொலி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நேத்து சுமண தேரர் அந்த பாடுபட்டாரு, கையில வேற விளக்கு மாறு தும்பு தடியை கொண்டு வந்தாரு, எதுவுமே பேசல. ஆனா அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் உறவினர்கள் தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஏந்தி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க இன்னைக்கு நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், தள்ளி விடுறதா, தள்ளி விடுறீங்களே, அப்ப அவங்க ஒரு நிதி இங்க ஒரு நிதியா, இது கொமனா எல்லாருக்கும் வர ஒரு சென்ஸ் தான். இது என்னடா, இது ஒரு ஆமுதுருன்னு வரும்பொழுது பௌத்த மத குருன்னு வரும்பொழுது வேற மாதிரி பாக்குறீங்க. அது ஏன் மனுஷன் ஏற்கனவே அவங்க அப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு அதுக்கு எதுவுமே நீங்க ரியாக்ட் பண்ணல, சாதாரண மக்களை போட்டு தள்ளி விடுறீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு 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 எனக்கு தெரியல, எனக்கு தெரியலங்க. இது எனக்கு வந்து இப்போ சொல்லவே முடியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் லோயர் சுகாஷ் அவர்கள் வந்து பிரச்சனை சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் பேசியிருக்காரு பாருங்க. மயிலத்தமடுவிலிருந்து விரட்டப்பட்ட தமிழ் பண்ணையாளருக்கு நீதி கோரியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களினுடைய மட்டக்களப்பிற்கான விஜயத்தின் பொழுது பண்ணையாளர்களினதும் எமதும் எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாகவும் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். மயிலத்தமடுவிலிருந்து விரட்டப்பட்ட 990 அதிகமான பண்ணையாளர்கள் உடனடியாக மீளவும் அவர்களுடைய பூர்வீக இடங்களுக்கு திரும்பி அவர்களுடைய வாழ்வாதார தொழிலை முன்னெடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த மக்களின் சார்பில் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கோரிக்கை விடுக்கின்றோம். மக்களினுடைய ஜனநாயக குரல் வலை அடக்குவதற்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ராணுவத்தினர் பேருந்துவாக கொண்டு வந்து இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வன்முறை மிகுந்த பதட்டமான ஒரு சூழல்லாம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் போராடுவது அவர்களினுடைய ஜனநாயக உரிமைக்காக, நாங்கள் போராடுவது அந்த மக்களினுடைய ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்த. எத்தகைய அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் எங்களினுடைய போராட்டம் தொடரும். நேத்து ஜனாதிபதி வருகை முன்னிட்டு சுமண தேரர் நடந்துகிட்ட விதத்தை பார்த்து சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் வந்து அவர் கல்ல இப்படித்தான் அவன் செஞ்சா அப்படிங்கிற அவரை பத்தி சில விஷயங்களும் நேத்து பேசியிருக்காரு, அதையும் பாருங்க. பண்ணையாளருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமல்ல, இது வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் மக்களுடைய நிலம் தொடர்பான ஒரு பிரச்சனை. அதாவது எங்களுடைய மாவட்ட எல்லையிலே வந்து குடியேற்றங்களை செய்து எங்களுடைய நில வளங்களை முழுமையாக பெரும்பான்மை இனத்துக்குள்ளே எடுக்கும் ஒரு முயற்சியிலே இன்னொரு பகுதி தான் இந்த மயிலத்தமடு மாதவனையிலே குடியேற்ற திட்டத்தை முன்னெடுக்கிறார். அது மிக திட்ட தெளிவாக இன்று வெளிப்படையாக தெரிந்திருக்கு. என்னென்னு சொன்னால் அம்பிட்டிய சுமன் ரத்ன போல கள்ளன்கள், அவன் ஒரு கள்ளன், சின்னவத்த என்ற கிராமம் இருக்கு வெள்ளாவளி எல்லை பிரதேச சப பிரதேச பிரிவிலே சின்னவத்த என்ற எல்லை கிராமத்தில் 65 சிங்கள குடும்பங்கள் காலாகாலமாக வாழ்ந்து கொண்டுவார்கள். அந்த குடும்பத்தினருக்கு சொந்தமான காணி ஒரு சிலரை நான் பிரதேச செயலாளருடன் பேசி உங்களுக்கு அந்த காணி பிரச்சனை நிவர்த்தி செய்து தருவேன் என்று சொல்லி எடுத்த பிக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்த இடத்திலே காணிகளை பிரித்துக்கிறார். இது ஒரு கள்ளன், இந்த அம்புடைய சுமன்றத்தினர் கள்ளன், இந்த கள்ளனோட சேர்ந்து ஏனைய கள்ளன்கள். நாங்கள் அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் மயிலத்தமடு மாதவன பிரதேசத்தை
பார்வையிட போன மத தலைவர்களை மறைத்து வாகனத்துக்குள்ளே அடக்கி வைத்திருந்த அந்த டிக்கும் அந்த இடத்துல இருந்தார். அவர் இன்று ஜனாதிபதி வரும் பொழுது முதலாவது ஜனாதிபதியில் காலிலே விழுந்து ஜனாதிபதிக்கு ஆதரவாக பேசி இந்த பன்னிரண்டு பிரச்சனையிலே தலையிட கூடாது என்று சொல்லி சமாளிப்போம் என்று பார்த்தவர்கள் ஜனாதிபதி சந்திக்க நேரம் தரவில்லை என்று ஜனாதிபதிக்கு மிக அவதூறாக பேசி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சரி மக்கள் வந்து அமைதியாக அகிம்சை வழியில போராடட்டும் என்று விட்ட, நீங்களும் விட்டா விட்டுருக்கலாம், ஆனா அவ்வளவு கழக தடுப்பு போலீசாரை கொண்டு வந்து காவல் படையினரை கொண்டு வந்து ராணுவ வீரர்களை கொண்டு வந்து மேல ஹெலிகாப்டர் வேற சுத்திட்டு இருக்கேன்னா ஜனாதிபதி அங்க இருக்காரு, அதை வேற இங்க போட்டு மக்களை வந்து தள்ளி மிதிச்சு அங்க புடிச்சு இங்க புடிச்சு. அதான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஊடக சந்திப்புல சொல்றாரு, என்னன்னா அங்க தொடறாங்க இங்க தொடறாங்க, அங்க புடிச்சு நசுக்குறாங்க, தொடக்கூடாத இடத்துல தொடுறாங்க, படக்கூடாத இடத்துல பட இது பண்றாங்க, அடிக்க கூடாத இடத்துல அடிக்கிறாங்க. என்ன இது, என்னத்தை கேட்க வந்தோம் நாங்க, எங்களுடைய விவசாயிகள் அந்த இடத்துல இருந்து விரட்டி இருக்காங்க. இப்ப இங்க வந்து என்ன தெரியுமா, உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய நோக்கம் இந்த போலீசாருடைய இந்த அணிகளை உடைத்து உள்ளே நுழைந்து ஜனாதிபதியுடைய கூட்டத்தை குழப்புவதற்கு மிக இலகுவாக ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த இளைஞர் ஒன்றா திரண்டிருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம். நாங்கள் கூட அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் மாதிரி நாங்கள் வழிகாட்டுறதுக்கான காரணம், தமிழர்கள் அந்த போலீசாரை மீறி போக போனால் அடிக்கிறார்கள், தொடக்கூடாதவர்களை தொடர்றார்கள், நசிக்க கூடாததை நசிக்கிறார்கள், கொலை முயற்சி செய்கிறார்கள், காலால படாத இடங்களுக்கு உழைக்கிறார்கள், படக்கூடாத இடங்களுக்கு. ஆனால் பிக்கு வந்தால் தொப்பி கொராடி இஞ்சிருக்கிற ஸ்டார் கலட்டுறது, பிக்கு விழுந்துறார், தண்ணி கொடுங்கன்றார். இதுதான் இலங்கையினுடைய போலீசாருடைய நிலைமை. ஏன் இந்த சகோதரி கூட நான் இன்றுதான் இந்த சகோதரியை கண்டிருக்கிறேன், ஒரு ஊடக வீரர் நீதானே சாணக்கியனுக்கு சர்வதேசக்கு செய்தி கொண்டு போற ஒரு ஊடக வீரரை கூட ஒரு பெண் ஊடக வீரரை கூட அச்சுறுத்தும் பொழுது வேடிக்கை பார்த்த இந்த போலீசார் இன்று எங்களுடைய மக்களுடைய நியாயமான இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு ஆயிரம் கணக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள். இதிலே நாங்கள் இந்த இன்றைய நாளிலே சொல்ல விரும்பிய செய்தி என்னென்னு சொன்னால், இன்று 24வது நாள், எங்களுடைய மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரை மீட்டெடுக்கும் இந்த போராட்டத்துடைய வடிவம் மாறும், ஆனால் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம். இந்த காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம், ஏனைய தொழில் சங்கங்கள், சிவில் சமூக ஒன்றியங்கள், ஏனைய கட்சிகள், மத தலைவர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், விளையாட்டுக் கழகங்கள் என பலரும் மற்ற மாவட்டத்திலே காணாமாக்கப்பட்டவர்கள் இவ்வாறு மாவட்டத்திற்கும் சகலரும் இணைந்து நாங்கள் இன்றொரு பாரியொரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயார் நிலையில் இருந்தோம். ஆனால் இன்று காலையிலே நாங்கள் உண்மையிலே செங்கலடி பாடசாலையிலே இருக்கும் மாணவர்களுடைய கௌரவத்தையும் பாதுகாக்க வேண்டும், பழைய மாணவருடைய கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்று ஜனாதிபதி வருவது செங்கலடி பாடசாலையுடைய நிகழ்வு. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதியுடைய அந்த நிகழ்வுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் நாங்கள் வீதியோரத்திலே அமைதியான முறையிலே எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது போலீசார் வந்து அவர்களிடம் தெரியப்படுத்தியிருந்தோம், நாங்கள் எந்த வகையிலும் இதை குழப்ப மாட்டோம். ஆனால் போலீசார் தங்களுடைய படையலை இறக்கி பன்னி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செய்து கண்ணீர் பூ அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடையும் செய்து நீதிமன்ற தர உத்தரவு உங்களை இந்த இடத்தை இருக்க விட மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் எங்கட மக்கள் ஏன் நேற்றைய தினம் அம்பிட்டிய சுமரத்த தேரர் நிற்கலாம் என்றால் ஏன் நாங்கள் நிற்கலாது? சர்வதேச நாடுகளுக்கு உலகத்துக்கு நாட்டிலே சிங்களவருக்கு ஒரு நீதி, தமிழருக்கு ஒரு நீதி என்ற செய்தியை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த வீதியிலே நாங்கள் இடையால நிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அதிகமா பேசுறவன், அதிகமா வந்து களத்துல இறங்கி குதிக்கிறவன், மக்களோட இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை வரும். அமைதியா இருந்துட்டு போற எந்த மதத்தை சேர்ந்த அரசியல்வாதிக்கும் பிரச்சனை வராது, அவன் நல்லவனாவே இருந்துட்டு போவான். நீங்க பாத்திருக்கீங்களா, இப்ப எங்களுடைய சேனல்ல கூட இப்ப நடக்கிற பிரச்சனை 2-3 நாட்களாக, இந்த மயிலத்தமடு பிரச்சனை இன்னைக்கு 24 நாட்களாக பண்ணையாளர்கள் போராடிட்டு வர்றாங்க, 24வது நாட்களாக. அப்போ நாங்க அப்ப அது என்ன அப்டேட்னு கொடுத்துட்டே இருப்போம், ஆனா சிலவங்க என்ன தெரியுமா கமெண்ட் பண்றீங்க, அதே என்ன நீங்க அவரை பத்தி மட்டும் நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அவர் பேசுறதை மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, அவங்க இறங்குறாங்க, அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய இனத்துக்காக சரி அவங்க பேசுறாங்க, போடத்தானே வேணும். ஆனா இதெல்லாம் இல்லாம சிலவங்க பேசாமலே இருந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டு எதுக்கு பேசணும், எதுக்கு கத்தணும், எதுக்கு சும்மா நம்ம டான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்கள நம்ம நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தன் இறங்கினான்னா, ஒருத்தன் களத்துல இறங்கினான்னா அதிகமா வந்து அவனுக்கு பிரச்சனை வரும். ஒருத்தன் நேர்மையா இருந்தான்னா, ஒருத்தன் குரல் கொடுத்தான்னா அதிகமான பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ணுவான். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து பேசின 2-3 கட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்பாகவும் வந்து அந்த முஸ்லீம்களுக்கு வந்து அவர் காணிகள் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை பேசிட்டாரு, நீங்க பேசலன்னு சொன்னீங்க, அந்த டைம்ல நாங்கள் ஊர்ல இருக்கவும் இல்லை. நாங்க எங்களுடைய கொள்கை என்னன்னா, எது நடக்கோ அதை பத்தி பேசுவோம், அவங்க நல்லது செஞ்சா நல்லதை பத்தி பேசுவோம், அவங்க கெட்டது செஞ்சாலும் நாங்க பேசுவோம். இதான் எங்களுடைய சேனல், எங்களுக்கு பொய் பேசி பழக்கமும் இல்லை, யாருக்கிட்ட காசு வாங்கி பேசி பழக்கமும் கிடையாது, நடக்கிறத பேசுவோம் அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய சேனல், என்ன நடக்குதோ அதை பேசிட்டு போவோம். எங்களுடைய
உங்களுடைய கருத்துக்களை பெருசா நாங்க திணிக்க போறதும் கிடையாது. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களோ சைவ மதத்தவர்களோ கிறிஸ்தவர்களோ எல்லாமே மொழியால் ஒன்றுபட்டவர்கள். அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு மொழிக்கு பிரச்சனை வரும்பொழுது மூன்று பேரும் சேர்ந்து, மூணு மாத்தவர்களும் சேர்ந்து தான் இங்கே வந்து குரல் கொடுக்கணும். தமிழை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறார், இவன் தமிழன் அப்படின்னு சொன்னாக்கா இவன் முஸ்லீம் கிடையாது, அவன் தமிழை நினச்சிட்டு போகிறார். தமிழ்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு மொழிங்க, மொழியை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மதம் எல்லாமே, நம்ம பேசுகிறது தாய்மொழி தான் முதல்ல. ஸோ நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். சமத்துவமாக எவ்வளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து ஒற்றுமை வரும். இது என்ன, நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கு. நேற்று அவர் வந்து கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். ரீசெண்டாக செந்தில் தொண்டமானவர்களுக்காகவும் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்காகவும் தான் எகெயின்ஸ்டாக பேசியிருந்தார். மற்ற அமைச்சர்கள் பிள்ளையான் கூட இதுவரைக்கும் எங்களை எதுவுமே சொன்னதில்லை, எங்களுக்கு எதுவுமே கத்துனதில்லைன்னு வேற அவர் சொன்னார். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே பிள்ளையான் நல்லவராகவும் இவங்க கெட்டவராகவும் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஸோ என்னதான் சுற்றி வர நடந்தாலும் அதை கிரகிச்சுக்கிட்டு, இது எது இதில் எது நல்லது இருக்கு, ஏன் மக்கள் தூண்டிவிடப்படுறாங்க, மக்கள் தானா கொதிச்சு எழும்புறாங்களா, இல்லைனா இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அரசியல் பண்ணுறாங்களா, நம்ம அதுக்கு பின்னாடி நிற்கிறோமான்றதை யோசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பேசிக் சென்ஸ் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ நடந்ததை சொல்லிட்டோம். இது இனி உங்களுடைய இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.